நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஐபிஎல் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது ரொம்பவும் வருத்தனமா எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பையோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தாரமாரா இருக்க போது அப்படின்றதுல எந்த ஆட்சி பண்ணும் இல்லை. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப மாதங்கள் கழிச்சு கிரிக்கெட்டை பார்க்க போறோம் அப்படின்றதே பலருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பிளே பண்றது இந்த ஒரு வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேவோட ட்ரீம் லெவன், அதாவது பிளேயிங் லெவனை பார்ப்போம். அதில் முக்கியமாக எந்த டீம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த டீம் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ்லேருந்தே வருவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறதுலே ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான டீமை வச்சுருக்காங்க அப்படின்னா சொல்லணும், அதில் எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் இருக்கலாமா இல்லை மிடில் இருக்கலாமா அப்படின்ற பல குழப்பங்கள் போச்சு. ஸோ அந்த ஒரு குழப்பத்தை ஜெயவர்தனே ஹெட் கோச்சாக தீர்த்து வச்சார். ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் தான் இறங்க போகிறாரு, அவர் கூட பார்ட்னர்ஷிப்பில் டீகாக் இறங்க போகிறாரு. ஸோ அதனை தொடர்ந்து நம்பர் த்ரீயில் எப்பயுமே வழக்கம் போல் சூரியகுமார் யாதவ் தான் இறங்க இருக்காரு. அடுத்ததான் நம்ம ஃபோரில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், அடுத்ததான் நம்ம ஃபைவ் அண்ட் நம்பர் சிக்ஸில் குருணால் பாண்டியா மற்றும் ஹார்திக் பாண்டியா இருக்காங்க. ஸோ அவங்க மிடில் ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லணும். அதனை தொடர்ந்து நம்பர் செவனில் கேன் பொல்லாட், ரொம்பவும் டஃப்பான சுச்சுவேஷனில் கடைசியில் இறங்கினாலும் மனுஷன் சிக்ஸ் சிக்ஸாக அடித்து மும்பைக்கு நிறைய டைம் ஸ்கோர் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பொசிஷன் ரொம்பவும் ஒரு முக்கியமானது. அடுத்ததாக பவுலிங் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தவால் குல்கர்னி, அடுத்ததாக ராகுல் சார் இருக்காரு, அதனை தொடர்ந்து ட்ரெண்ட் போல்டோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத மும்பை சைடில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ மனுஷன் வருத்தனமாக இருக்கார் அப்படின்னு. ஸோ ட்ரெண்ட் போல்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் பவுலர் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவும் இருக்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பவுலிங்கில் ரொம்பவும் டஃப் கொடுக்கும் ஆப்போசிட் டீமுக்கு, அதில் எந்த தாஜபடையும் இல்லை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பயங்கர டஃப்பாக இருக்காங்க. ஸோ அடுத்ததாக சிஎஸ்கே எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வழக்கம் போல் நம்ம ஷேன் வாட்ஸன் தான் இறங்க போகிறாரு, அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ டூப்ளிசஸை இறக்கலாமா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் போயிட்டுருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுலிங் சைடில் அதாவது ரெண்டு பேரை ஓவர்சீஸ் கிளேஸில் இறக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஆல்ரவுண்டர் பிராவோ இருக்கார். ஸோ வாட்ஸன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொன்னால் டூப்ளிசஸ் இறங்குறது கொஞ்சம் சந்தேகம். ஏன் அப்படின்னு சொன்னால், தீபக் சஹார் ஃபுல் ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது டவுட்டான ஒரு விஷயம் தான். இப்போ தான் அவர் கோவிட்லேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. ஸோ அதனால் இப்போ புது பிளேயராக சாம் குரன் மற்றும் ஹசல்வுட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் உள்ளே இறக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக இம்ரான் தாயிர் இல்லை லுங்கி நிங்கிடி, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் உள்ளே இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பிராவோ, இவங்க மூணு பேருமே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்கில் ஷேன் வாட்ஸனை தான் நம்ம தோனி ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும், பேட்ஸ்மேனில் நம்ம ரைனா கூட இல்லை, ரைனா இல்லாததுனால. ஸோ பேட்ஸ்மேன் ரெண்டு பேராக இறக்கிட்டு பவுலர்ஸ் ரெண்டு பேராக மாற்றுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓப்பனிங்கில் ஷேன் வாட்ஸன் மற்றும் டூப்ளிசஸ் இறங்கினா நல்லாயிருக்குமா, இல்லை பவுலிங் சைடில் நம்ம சாம் குரன் இல்லை ஹசல்வுட் லுங்கி நிங்கிடி இம்ரான் தாஹிர் இவங்களில் யாரை இறக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்க மக்கமில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இப்போ நம்ம ஷேன் வாட்ஸன் மற்றும் டூப்ளிசஸை வச்சுக்குவோம். ஸோ பேட்டிங் ஓப்பனிங்கில் பவரான ஆளுங்க தேவை, ஏன்னா ரைனா இல்லாததுனால. ஸோ அடுத்ததாக மூணாவது இடத்துல அம்பத்தி ராய்டு, லாஸ்ட் சீசனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை நிரூபித்தே ஆகணும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்ததாக சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனை தொடர்ந்து நம்பர் ஃபோர் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, யார் இறங்க போகிறா அப்படின்றது. எம்எஸ் தோனி இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் அந்த இடத்துல கேதர் ஜாதவ் இறங்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் மாறி மாறி இறங்கிக்கலாம். ஸோ நம்பர் ஃபோரில் கேதர் ஜாதவ் அப்படின்னு சொன்னால், நம்பர் ஃபைவ்ல நம்ம தல தோனி சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால், தல தோனி நம்பர் ஃபோரில் இறங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அவர் ஸ்கோர் பண்ணி ப்ளே பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ளே பண்ணுறதை பார்க்க பலரும் அவளாக காத்துட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம். அதனை தொடர்ந்து ஆல்ரவுண்டரில் நம்பர் சிக்ஸ் ஜடேஜா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மனுஷன் பட்டையை கிளப்புவார். ஸோ இந்த ஒரு ஐபிஎல்காக அவரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டுருக்கதாக சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி காத்திருப்போம். அதனை தொடர்ந்து எல்லாரோட ஃபேவரேட் டுவேன் பிராவோ, இப்போ கூட ரீசெண்டாக கரேபியன் ப்ரீமியர் லீக்கில் கப் அடித்தார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸை ஐபிஎல்லையும் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெத் ஓவர்ஸில் நம்ம தலை தோனி நம்புறது டேன் பிராவோவை. ஸோ அவரும் பல நேரம் காப்பாற்றிருக்காரு, நிறைய நேரம் சொதப்பியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்ததாக பவுலிங் சைடில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷகுல் தக்கூர் கண்டிப்பாக அவர் பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். பவர் பிளேயில் அவருக்கு ஒரு ரெண்டு ஓவராவது கிடைக்க சான்சஸ் இருக்குது. தீபக் சஹார் கூட போட வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டை வெளிக்காட்டினா மட்டுமே தான் அவர் டீமில் நினச்சி நிற்க முடியும். ஸோ இல்லாட்டியும் சாம் குரன் இல்லை ஹேசல்வுட் யாராவது உள்ளே இறங்க சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பியூஸ் சாவ்லா சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஸ்பின்னில் அப்படின்னே சிஎஸ்கேக்கு.
ஏன்னா தலை தோனி லுங்கினிங்கிடியா இறக்கினார் அப்படின்னு சொன்னால் இம்ரான் தாகிர் இறங்க முடியாது. ஸோ லுங்கினிங்கிடியா இம்ரான் தாகிரா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸில் பியூஷ் சாவ்லா, அடுத்ததாக ஜடேஜா, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட பியூஷ் சாவ்லா மட்டும்தான். அதனை தொடர்ந்து இம்ரான் தாகிர் இறக்க போகிறாங்களா லுங்கினிடியா இறக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஸோ பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்ரான் தாகிரை சொல்லலாம். அவர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு சொல்லலாம். அவர் டஃப்பான டைமில் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் லாஸ்ட் சீசனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். ஸோ இந்த வாட்டியும் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் சைடில் தீபக் சிகார் மற்றும் தாகூர் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் சிஎஸ்கேயோட பிளேயிங் 11. ஷேன் வாட்ஸன், ஃபா டூ பிளிசிஸ் அவங்க ஓப்பனிங். அடுத்தது நம்பர் 3 ராய்டு, நம்பர் 4 டோனி, நம்பர் 5 கேதர் ஜாதவ், அடுத்ததாக ஆல்ரவுண்டர் ஜடேஜா மற்றும் பிராவோ. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாகூர் மற்றும் தீபக் சிகார், அதனை தொடர்ந்து பியூஷ் சாவ்லா மற்றும் இம்ரான் தாகிர். ஸோ இதில் எந்தெந்த பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி யாரை உள்ளே வைக்கலாம் அப்படின்றத நினைக்கிறீங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல். இதில் ரெண்டு டீமுமே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஸோ மும்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவராக இருக்காங்கன்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸை கொஞ்சம் பேரை இழந்து, அது மட்டும் இல்லாமல் கோவிட் சுச்சுவேஷனில் பாதிக்கப்பட்டு நிறைய ஸ்ட்ரகிள்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பையோட ஹோமில் தான் நடக்குது. ஸோ அதுவும் மும்பைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ், அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸன் மற்றும் டூப்ளேசஸ் ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் அவங்க பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டுமே தான் அடுத்தடுத்தா வேறு பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணி ஸ்கோரை ஹை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே வின் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். பவுலிங் சைடில் தீபக் சகாரம் இப்போ தான் ரிகவர் ஆகி வந்திருக்காரு. அதனை தொடர்ந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சாம் கரன், ஹசல்வுட் எல்லாருமே உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ 4 பிளேயர்ஸ் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் தீபக் சகாரை தான் நம்ம தலை தோனி ரொம்பவும் நம்பியிருக்காரு. ஸோ அவர் ரிலீஃப் ஆகி இப்போ மறுபடியும் அவரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் இருக்குமான்றத ஃபஸ்ட் மேட்சில் தான் பார்க்க முடியும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பவர் பிளேயில் விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. முக்கியமாக மும்பை சைடில் ட்ரெண்ட் போல்ட் மற்றும் ஜஸ்வித் பும்ரா இவங்க ரெண்டு பேரோட பாலை ஃபேஸ் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்லேயே பவர் பிளேலேயே விக்கெட்டை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மும்பை கண்டிப்பாக வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு மிடில் ஆர்டரில் ஒரு கன்ஃபியூஷனில் குழப்பத்தில் போயிட்டுருக்கு. கேதர் ஜாதவ் மற்றும் அம்பதி ராயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. ஸோ மிடில் அவங்க தான் இருக்காங்க. ஸோ தோனியை நம்பியை மட்டுமே எல்லா மேட்சும் நம்ம இருக்க முடியாது. ஸோ அவங்களும் ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஒரு டீம் ஒர்க்காக வின் பண்ண முடியும். ரைனா பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஐபிஎல்ல பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், இந்தியன் டீமுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணார். பட் என்ன சொல்கிறது, துரதிருஷ்டவசமாக பல விஷயங்கள் கஷ்டமாக நடந்து இப்போ அவர் டீம்லேயே இல்லை அப்படின்றது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடி தான். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டீமுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு தான் தெரில. ஸோ கண்டிப்பாக தோனியோட பில்லியன்ஸ் மற்றும் சிஎஸ்கேயோட ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸோட ப்ளே மட்டும்தான் சிஎஸ்கேயை காப்பாற்ற முடியும். மும்பை சைடில் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க ஓப்பன்லேயே விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே கேஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு அனலைசிஸில், மும்பை இந்தியன்ஸா சென்னை சூப்பர் கிங்ஸா யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசியாக நடந்த 5 மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 6th மேட்சும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி டபுள் ஹாட்ரிக் போடுவாங்களா, இல்லை சிஎஸ்கே 2018 கம்பேக் கொடுத்து மும்பையோட ஹோம் ஸ்டேடியத்துலேயே போய் ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் மாதிரி எடுத்து மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ அதே ஒரு விஷயம் இப்போ சிஎஸ்கே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக டெய்லி ஐபிஎல் அப்டேட்ஸ் மற்றும் ஐபிஎல் ஹைலைட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.